வணக்கம். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். நான் கோவை கேஜி மருத்துவமனையில் கிளினிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய வேலை என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியாக நீங்கள் ஒரு வெளியிலேருந்தோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேருந்தோ பொது இடத்துலேருந்தோ ஆம்புலன்ஸுக்கு உதவின்னு கூப்பிடும்போது உங்களை பாதுகாப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் என்னோடய முக்கியமான வேலை. அது மட்டும் கிடையாது, இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமும் அவருக்கு ப்ராப்பரான ஒரு ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் பெரிய டாக்டர்ஸ் பார்க்கறதுக்காகவும், இப்போ கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஹார்ட் டாக்டர் பார்க்க வைக்கிறது, நியூரோ ப்ராப்ளம் இருக்குதுன்னா நியூரோ டாக்டர் பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணி அந்த பேஷண்ட்டை கடைசி வரைக்கும் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கறது எங்களோட முக்கியமான வேலை. இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு வீட்டில் இருக்கும்போதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போதோ பொது இடத்துல இருக்கும்போதோ நெஞ்சுவலி வருது. ஸோ நெஞ்சுவலி வரும்போது நீங்கள் எப்படி பாதுகாப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும், அந்த இடத்துல நீங்கள் என்ன முதலுதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு நெஞ்சுவலின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை உடம்பெல்லாம் வேர்க்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்போது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அவர் செய்கிற வேலையிலேருந்து அவருக்கு ரிலீஃப் கொடுக்கணும். படியேற வைக்கிறதோ இல்லை வெயிட் தூக்க வைக்கிறதோ குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதோ அந்த நேரத்தில் கூடாது. பேசாமல் ஒரு இடத்துல நம்ம அவரை ரெஸ்ட் கொடுத்து உட்கார வைக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம். நிறைய ப்ரைவேட் ஆம்புலன்ஸஸ் இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்டோட ஃபஸ்ட் எய்டு சரி, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த இடத்துலையும் அந்த முதலுதவி கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ப்ரைவேட் ஆம்புலன்ஸஸ்லேயும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆம்புலன்ஸஸை உடனே இமீடியட்டாக கூப்பிடணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது செய்யும்போது வேர்க்கும்போது செய்யும்போது பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாரோட ஒரு தொந்தரவாக இருக்குது அந்த நேரத்தில் நெஞ்சுவலி வரும்போது. ஸோ அவருக்கு நம்ம சொல்கிற முதலுதவி என்ன அப்படின்னா, அவர் பாத்ரூம் போனால் அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கதவை உள்பக்கமாக மூடிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி அனுப்பணும். எதுக்காகன்னா, இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு பாத்ரூம்க்கு உள்ளே போன உடனே அவர் அன்கான்சியஸ் ஆகிடுறாரு. பாத்ரூம் கதவை உடச்சி போகிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த பிளாட்டினம் செகண்ட்ஸு கோல்டன் மினிட்ஸ்னு சொல்கிற அந்த பொண்ணான தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக அந்த ஒரு இதை செஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல நாங்கள் இந்த சிபிஆர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் கம்யூனிட்டியில், எல்லாருக்குமே போலீஸ் பர்சனல்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், பேங்க் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்ஸு எல்லாருக்குமே, ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகும், நீங்கள் அந்த நம்பரில் கூப்பிடுங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கிளாஸஸ் எல்லா ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது, இது மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஃபர்ஸ்ட் எய்டு டெக்னிக்ஸ் இருக்குது, அது உங்கள் இடத்துக்கே வந்து கூட சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணித்தரோம், அந்த வசதிகளும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஒரு நல்ல நோக்கத்தில் இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள நீங்கள் உட்கார வச்சுட்டீங்க, ரெண்டாவது வந்து பாத்ரூம் போகும்போது நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த சிபிஆர் தெரிஞ்சவங்க எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம லோடிங் டோஸ் அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், கார்டியாலஜி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஸோ அந்த டேப்லெட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆம்புலன்ஸ் வந்தவுடனே நாங்கள் அங்கே என்ன பண்ணுவோம்? இப்போ நார்மலாக நீங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாமே, நானே நல்ல கார் வச்சுருக்கிறேன், நானே வந்துடுறேன், ஏன் எனக்கு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ஆம்புலன்ஸில் ஏறின உடனேயே அங்கே ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், உங்களுக்கான இசிஜி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த இசிஜியை அங்கே இருக்கிறவங்க பார்க்கறது மட்டும் இல்லை, ஏன்னா அங்கே கூட வர்றது பேராமெடிக்ஸ் வருவாங்க இல்லை நர்சஸ் வருவாங்க, அவங்க பார்க்கறது மட்டும் கிடையாது, அந்த இசிஜி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இங்கே எமர்ஜென்சி ரூமுக்காகட்டும், யார் கார்டியாலஜிஸ்ட்டோ அவருக்கு நாங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உங்களோட டயக்னோசிஸ் வந்து அங்கேயே அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இம்மிடியேட்டாக இருக்கா, இப்போ இருக்கா, இல்லைன்னா இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆயத்தை பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலில் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்த உடனே உங்களுக்கான ஸ்ட்ரெச்சரோ வீல் சேரோ ரெடியாக இருக்கும், உங்களுக்கான பெட் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கான தேவையான ஹார்ட் அட்டாக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்கும், கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் சொல்லி வச்சுருப்பாங்க, ஏன்னா எல்லா நேரத்துலையும் ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் அவர் ரெடியாக இருக்கணும் உங்களுக்காக. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கும், கேத்லேப்பில் தேவைப்பட்ட அவங்களும் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் ஆம்புலன்ஸில் வர்றதுக்கு, நீங்கள் நார்மலாக உங்கள் காரில் வர்றீங்க, ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ட்ராவல் பண்ணி வர்றீங்க, அந்த நேரத்தை நம்ம சுருக்கிறதுக்காகவும் அந்த ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கான வேலைகள் இங்கே ஆயத்த பணிகள்லாம் தயாராகிடும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ஆம்புலன்ஸில் வர்றது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு வேலை. இன்னொன்று வந்து ஆம்புலன்ஸில் வரும்போது
யூஸ்வலாக நம்ம ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன நடக்குது, ஏதோ ஒரு மயக்கம் போட்டு விழுகிறதோ இல்லைன்னா ஹார்ட்டு தாறுமாறாக துடிக்கிறதோ, இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து முதலுதவிகள் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களால எஃபெக்டிவாக செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அதை பற்றின ஒரு கரெக்டான மெத்தடில் செய்கிறதுக்கான ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கூட வர ஒரு பேராமெடிக்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதாகட்டும், ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காகட்டும், உங்களுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. இப்போ த்ராம்பலைசிஸ் எல்லாம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, வந்த உடனே மருந்து கொடுக்கணும், இந்த மாதிரி நேரத்தில் அங்கேயே நம்ம அந்த செக்லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே ஹாஸ்பிட்டல் வந்த உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அசம்பாவிதமாக ஹார்ட் நின்று போச்சுன்னு வச்சுக்கோம், ஒரு ஆம்புலன்ஸ்லேயே வரும்போது நின்று போச்சு அப்படின்னா, அந்த சிபிஆருங்கிற டெக்னிக்கை பண்ணுறதுக்கும் இந்த ஷாக் கொடுக்கறதுக்கான டெக்னிக்கும் எல்லாம் கூட வர்றவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது போக அங்கே எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வண்டியில் நிறைஞ்சிருக்கும். எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எமர்ஜென்சி ரூமில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வண்டியில் இருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் இது ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு ஆம்புலன்ஸில் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு பல விதத்தில் பலன் உள்ளது. அதுக்கான பலன் நான் நிறைய சொல்லிட்டேன். வணக்கம்.